பிரஸ்டீஜ் புதிய ஸ்வச் கேஸ் ஸ்டோவ். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. என் அம்மா ஊருக்கே விருந்து போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அப்ப கூட நீ ஒரு ஆளா சமைப்பியா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டா அப்புறம் அப்பிலே கிடையாது. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. ஏமாப்ள அவதான் புரியாம பேசுறானா நீங்களுமா? என் பொண்டாட்டி நினைச்சா எதையுமே செஞ்சு காட்டுவா. குளத்துல தண்ணி வர வச்சவ இவ, தெரியும்ல? சோ என் பொண்டாட்டி சமைக்க நான் அவளுக்கு உதவியா இருப்பேன். கேட்டீங்களாமா எப்படின்னு? மாப்ள இந்த சமயல இவங்ககிட்ட விட்டுருவோம். நாம இந்த பந்தல் இந்த டெக்கரேஷன்ல நம்ம பாத்துக்கோம், சரிங்களா? ஆ, அப்ப ஓகே. நாங்க எல்லாருமா சேர்ந்து அக்காக்கு காய்கறி வெட்டி கொடுக்கறோம். ஆமா ஆமா, நானும் தான் சின்ன பாஸ். எனக்கு என்ன டியூட்டி? மாம்ஸ் இவருக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? அப்ள என்ன இருந்தாலும் இவரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. இவர்கிட்ட எப்படி? சார், நீங்க இப்படி எல்லாம் என்ன பிரிச்சு வச்சு பேச கூடாது. அடி, லெஸ் எமோஷன் ப்ளீஸ். மாம்ஸ் இவர பாயாசாண்டாவ பத்திரமா பாத்துக்க சொல்லி விட்டுருவோமா? சின்ன பாஸ், வை திஸ் கொலவெரி. பூமி, உன்னோட ஒரு ஆசையை டிக் பண்ணியாச்சு. வேற ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு தங்கம், அத்தான் உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். எனது அத்தானா? ஐயோ, இதெல்லாம் 1940s டைப்ல இருக்கு. இந்த காலத்து லவ்வர்ஸ் மாதிரி பேபி, ஹனி, டார்லிங் அப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களா? அது ஆங்கிலம், இது நம்ம அருண் தமிழ் மச்சினிச்சே. ஓ, அது சரி. இப்படியே பேசிட்டு இருந்தா அக்கா வாசை எப்படி சொல்லுவா? அதுவும் கரெக்ட் தான். பூமி நீ சொல்லுமா. எங்க நாம எல்லாரும் குடும்பமா ஒன்னா கோவிலுக்கு போனோம். ஏ, ரொம்ப நாள் ஆசை அதான். குடும்பமாவா? அப்போ நானுமா? குடும்பமாவா? ஓ, போலாமே. மாம்ஸ் கேட்டீங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா கோயிலுக்கு போறோம். சரி மாப்ள, போய் தான் பாருங்களேன். என்ன, நான் இல்லனது ஃபேமிலி ரீயூனியன் நடக்குது போல. குடும்பமா சேர்ந்து கோயிலுக்கு போக போறீங்களா? ஏய், உங்க வாணி ஏன் இப்ப இங்க வந்திருக்கே? நீ என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? ஓ, முன்னெல்லாம் எப்ப வந்தானு கேப்ப, இப்போ ஏன் வந்தேன்னு கேக்குறியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சக்களத்தையும் உன்னை நல்ல மயக்கி வச்சிருக்கா. ஐயோ, ஏய், யாருடி சக்களத்தி? எல்லாம் உன் ஆத்தாக்காரிதான். வந்தனா, வார்த்தைய அளந்து பேசு. மருமகனாரே, உங்களுக்கு என்ன தெரியும்? இவரை கட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு. இவங்களோட ஒட்டு உறவும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அதெல்லாம் இப்ப மறந்துட்டு இவங்களே கதைன்னு கடக்குறாரு. இதுக்கு நான் நியாயம் கேட்க கூடாதா? ஏய் வந்தனா, இங்க பாரு, ஒவ்வொரு வாட்டி நீ இதையே சொல்லி தகராறு பண்ற. நான் என் பொண்ணுங்களுக்கு அப்பாவா என் கடமையை தானே செய்யற. ஆனா நீ அத கூட தப்பா. இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியாத பொண்ணு இப்ப மட்டும் நல்லா தெரியறாளோ? ஏன் தெரிய மாட்டாங்க? அதான் கோடீஸ்வர மாப்பிள்ள கடிச்சிட்டாருல, அதான் ஐஸ் வச்சு அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குற. ஹலோ, யார் யார் வீட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? பூமிக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க தான் என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கேட்டியா 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 ஐயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, ஒன்னால தானே எனக்கு இந்த நிலைமை? ஏண்டி, உன் பொண்ணை நல்லா வாழ வைக்கிறதுக்காக என் புள்ளைய இங்க விட்டுட்டு அந்த வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ இந்த வயசுல இந்த ஆள் கூட நல்லா ஜோடி போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கியா? என்ன
ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொல்றேன் எதுவுமே இல்லையா? உங்க அம்மா அடுத்த ஆபரேஷனுக்கு ஆசைப்படுறா, நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? அது சரி, உங்க அம்மா இருந்தாதானே உங்களுக்கு எல்லாம் வரும். என்னடி சொன்ன? கேடு கெட்டவளே, இதோ எங்க அப்பா தொட்டு தாலி கட்டினவன் பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. யாருடி சக்காலத்தி? யாரு ஒழுக்கம் இல்லாதவங்க? என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் அம்மா தங்கச்சிங்கள தப்பா பேசுவ? நீ வாழ்ற வாழ்க்கையே என் அம்மா போட்ட பிச்சடி உனக்கு. ஒவ்வொரு வருஷமும் இங்க உட்காந்துகிட்டு எங்க எல்லாருக்குமே தொல்லை கொடுத்த, அப்புறம் என் மாமியார் வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு என்ன பத்தி அவங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தினம் தினம் ஒரு பிரச்சனைய இழுத்து விட்டுட்டு இருக்க. அப்பவும் நான் என் அம்மா தங்கச்சிங்களுக்காக போய் தொலையிட்டுன்னு விட்டேன், இனியும் அப்படி இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன இத பாருடி, எனக்கு கோபம் வந்துச்சு அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாரையும் விளக்க மாத்தாலே பெடாசிடுவ பெடாசி. சும்மாரியா என்னடி மறைக்கிற? என்ன மறைக்கிற? ஒண்ணு தம்பி உள்ள போ. அம்மா உள்ள போ. இல்லம்மா. அம்மா நீ உள்ள போ. என்னடி மறைக்கிற? யாரடி சிறுக்கி மவன்ன? யாரடி சிறுக்கி மவன்? இந்த அடி அடிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா? உன் பொண்டாட்டி ஒருத்தி தொடப்பக்கட்டையால அடிக்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏய், இவளாச்சும் உன்னை அடிச்சதோட விட்டா நானா இருந்தா கொன்னிருப்பேன். போடி. அப்படியா? என்னைய அடிச்சு விரட்டுறீங்கல்ல? இருங்கடி இருங்க, உங்க எல்லாரையும் என்ன செய்யறன்னு பாருங்க. ஏய் சிப்போ, வந்துட்டா பெருசா என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு என்னடி புதுசா பண்ண போற நீ? என்னமோ ஆவோன்னு எரும மாடு மாதிரி வரைஞ்சுகிட்டு வந்துட்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. போ. என் புருஷன் கூட இருக்காரு, அவர் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பாக்குற? என்னடி பாக்குற? இனிமே இந்த பக்கம் வந்த உடம்புல உசுர் இருக்கா? என்ன செய்யறன்னு பாரு. அவ கிடக்குற, கோவப்படாத. நீ வா வா வா. சின்ன பாஸ், இப்படி ஒரு சீனை நான் பார்த்ததே இல்ல. நானும் தான். கண்ணுங்களா, வெட்டுக்கு நடுவுல ஆர்டியன் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பாட்டி, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். அக்கா இங்க வாயே. சூப்பர் ஐடியா. அப்படி என்னடி எனக்கு தெரியாத ரகசியம்? பாட்டி கண்ணு மூடு, கண்ணு மூடு பாட்டி. அக்கா வரும். இப்ப கண்ண திறந்து பாரு. எப்படி இருக்கு? எவ்வளவு அருமையா இருக்கு. பூமி கண்ணே, பூமி கண்ணே, இங்க வாயே, இங்க வந்து பாரு. என்ன பாட்டி? ஏய் கார்த்தி, என்ன பண்ணிருக்க? என்ன இது? உன் பிறந்த வீட்டுல இதுதானே உனக்கு?
வாய மூடி படிக்கிற வயசுல பேச்ச பாரு. இல்ல நான் உள்ள போக மாட்டேன், என்ன விட்டுருங்க பாட்டி. சொன்னா கேளுங்க, நான் உள்ள போக மாட்டேன், என்ன விட்டுருங்க. கெஞ்சி கேட்கிறேன், என்ன விட்டுருங்க. இல்ல நான் உள்ள போக மாட்டேன், சொன்னா கேளுங்க, என்ன விடுங்க. வாங்க மாப்பிள்ளை, நான் போக மாட்டேன். வாங்கங்களா, என் தங்கங்களா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் போக மாட்டேன், சொன்னா கேளுங்க. உள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? என்னது பயமா? மாமா என்ன கிண்டல் பண்றீங்களா? வழக்கமா பொண்ணுங்க தான் இப்படி வெக்கப்படுவாங்க, அத நடிச்சு காட்டி எங்க அக்காவை கலாய்க்கிறீங்களா? ஐயோ இல்ல கார்த்தி, நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு. மாமா இந்த ஜோக் செட்டே ஆகல. ஷோ தீபிகா, உனக்குமா என் பயம் புரியல? பாட்டிங்களா, கொஞ்சம் கைய விடுங்களா. ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுறன்னு கேக்குறீங்கல்ல, அங்க அந்த மூலையில பாருங்க. அப்படி என்ன அந்த மூலையில இருக்கு? தொடப்ப கட்ட பாத்தீங்களா, தயவு செஞ்சு இந்த தொடப்ப தூக்கி வெளியில போட்டுருக்குமா, இல்லனா உங்க அக்கா என்ன பண்ணுவா நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன பண்ணுவேன்? என் பயம் உங்க எல்லாருக்கும் சிரிப்பா இருக்குல்ல. என்ன சொல்றங்க இவங்களா? அங்க பாருங்க விளக்கு மாறு. வந்தரா வாங்கினாடி இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அதான் அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி தான் மாப்பிள. அதை விட உங்க பொண்ணுக்கு கோவம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வருண் போதும், ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்குறீங்க? ஏய் ஏண்டி, ஒருத்தன் பயத்துல புலம்புறது உனக்கு மானத்தை வாங்குற மாதிரி இருக்கா? பேராண்டி எங்க பேட்டி ஒண்ணும் புருஷனுக்கு அடங்காதவளோ புருஷனை மதிக்காதவளோ இல்ல. அப்படி சொல்லிடி என் சிப்பாயி. என் பேத்தி நல்லவளுக்கு நல்லவ, வல்லவளுக்கு வல்லவ. வம்பு சண்டைக்கு போமாட்டா, வந்த சண்டைய விட மாட்டான். பாத்தீங்களா, பாத்தீங்களா, இப்ப நீங்களே சொல்றீங்களா சண்டைய விட மாட்டேன்னு? நான் பாட்டுக்கு எக்கு தப்பா ஏதாவது பேசி உங்க பேத்திக்கு கோவம் வந்துருச்சுன்னா? மாப்பிள மாப்பிள, என் பொண்ணு பாவம் மாப்பிள, இதுக்கு மேல அவ தாங்க மாட்டா. உங்களுக்கு என்ன தெரியும், அடி வாங்குற எனக்கு தெரியும். என்னது அடி வாங்குனீங்களா? ஏங்க நீங்க பாட்டுக்கு இப்படி விளையாட்டா பேசிட்டு போயிடுவீங்க, அப்புறம் அம்மா என்ன கூப்பிட்டு வச்சு கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க, சும்மா இருக்கீங்களா? அத்த நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். என்ன இவ கூட தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. முக்கியமா அந்த தொடப்பம். பேரண்டி நீ கலகலப்பா பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காக நாங்க எங்க பேத்திய விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஓ ஆமா, அப்ப எனக்காக இங்க பேச ஒரு ஜீவன் கூட இல்லையா? மாமா நான் உங்க கட்சிதான், இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. நீ இருக்கா? அப்ப சாந்தி முகூர்த்தம் எப்படி நடந்தது? அதான்
மாப்பிள்ள தான் சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்காருனா நீங்களும் சரிக்கு சமமா வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. அவங்கள விடுங்க. இப்படி எல்லாம் இருந்தா தானே ஒரு இது இருக்கும். பேராண்டி இதுக்கு மேல உங்க மாமியாரே எங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க போல. நானும் அதான் செய்யலாம்னு நினைச்சேன். பாத்தீங்களா அதுக்குதான் சொல்றோம். உள்ள போனா எல்லாம் சரியாயிடும். அண்ணா முதல்ல சீக்கிரம் அனுப்பு. என்னடி நந்தி மாதிரி குறுக்கால நிக்கிறீங்க? போங்கடி அந்த அண்டா. வெக்கமா இருக்கு. வாங்க. இல்ல பாட்டி. போங்க. வெக்கமா இருக்கு. பாட்டிங்களா சொன்னா கேளுங்க. பாட்டி எனக்கு வெக்கமா இருக்கு. சொன்னா கேளுங்க. ஐயோ. மூமி. பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருக்கும் போது வேற என்ன தெரியும்? இவ்ளோ அன்பும் பாசமும் காட்டுறவங்களுக்கு நான் என்னையே தராம இருக்கேன். இன்னமும் அந்த பாவத்தை செய்ய நான் விரும்பல. என் புருஷனுக்கு உண்மையா இருக்கவும் முடியல. அதுக்காக நான் தள்ளி இருக்கிறதும் தப்பு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு பொண்டாட்டியா நான் என் கடமையை செய்யறதுதான் சரி. என்னவோ பண்ணதில்ல. இந்த ஊர் காத்து அப்படியே சில சில சிலன்னு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணதில்ல. உங்களுக்கும் அப்படி தோணுதான்? ஆமா பூமி, சென்னையில ஏசி ரூம்ல செயற்கையான கூலிங்ல இருக்கிறத விட இங்க இயற்கையான சூழல்ல இருக்கிறது ரொம்ப சுகமா தான் இருக்கு. ஓ, உங்களுக்கும் அதுதான் தோணுதா?
எனக்கு முதல் இரவு ஆசை வந்துருச்சுன்னு பூமி நினைக்கிறா போல. வாடி என் செல்லமே, வாடி என் தங்கமே, வாடி என் செல்லமே, வாடி என் தங்கமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.